Hello guys and friends, welcome back to our channel rajasekarbalaedu. In the video, we will result of the result. What result is NEET exam result is released. NEET late night வந்து release பண்ணிருந்தாங்க அத ரிசல்ட் நோடி ফুল டீடைல்ஸ் நாம பார்க்கலாம் சோ இப்ப +2 இந்த வருஷம் 2022 ல +2 முடிச்சிட்டு NEET exam medical course ல ஜாயின் பண்றதுக்காக NEET exam எழுதின ஸ்டூடண்ட்ஸ் னுடைய ரிசல்ட் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இப்போ இந்த வீடியோல அந்த ரிசல்ட் எப்படி பார்க்கலாம் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு போனோம்னா ஈஸியா ரிசல்ட் பார்க்க முடியும் நம்ம தமிழ்நாடு ரிசல்ட் என்ன சென்ட்ரல் லெவல் என்ன ரிசல்ட்ங்கறத ফুল டீடைல் நாம பார்க்கலாம் ஓகேவா So, latest news வந்து பாத்தீங்கன்னா NEET வந்து medical course ல ஜாயின் பண்றதுக்கான UG result வந்து release பண்ணிருக்காங்க அத தான் நாம பார்க்க போறோம் So, national testing கம் entrance test அப்படிங்கறத NEET னுடைய full form அந்த NEET exam வந்து national testing agency அப்படிங்கற தேசிய தேர்வு முகமை அப்படிங்கறத வந்து NTA தான் வந்து கண்டக்ட் பண்ணிருந்தாங்க எப்ப exam நடந்ததுன்னா ஜூலை 17 2022 Sunday டைரக்டா நடந்தது So, on the exam, then the total students on the 13 language la vandu eludhirukanga 13 language la vandu exam conduct pannanga enna enna language na english hindi assami bengali gujarati kannada malayalam marathi odia punjabi tamil telugu and urdu inda 13 language la exam nadandhathu tamil la vandu choose panni eludhana students neriya irukanga so idu uniform ana central level la all over india la uniform ana or medical entrance exam எந்தெந்த கோர்ஸ் அட்மிஷனுக்காக இது எழுதியிருக்காங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பிஏஎம்எஸ் பிஎஸ்எம்எஸ் பியூஎம்எஸ் பிஹெச்எம்எஸ் அப்படிங்கிற மாதிரியான மெடிக்கல் கோர்ஸுக்கும் அப்புறம் வந்து வேற டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் எல்லாமே வந்து மெடிக்கல் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்காக பர்டிகுலராக ஹையர் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா ஏஐஐஎம்ஸ் எய்ம்ஸ் ஜிப்மர் அப்படிங்கிற மாதிரியான மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ்லாம் ஜாயின் பண்ணுறதுக்காக தான் இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடந்தது இந்தியா லெவலில் எக்ஸாம் நடத்தினாங்க ஃபுல் டீட்டெயில் இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த ஆண்டுக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் ஜூலை 17 நடைபெற்று இப்போ தான் சொன்னேன் நான் இந்தியாவில் மட்டும் 497 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் என மொத்தம் 3570 மையங்களில் தேர்வு நடத்தப்பட்டது ஓகேவா மொத்தம் எக்ஸாம் சென்டர்ஸ் மட்டும் 3570 ஃபாரினில் இருக்கிறவங்களும் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருந்தாங்கன்னா அவங்களும் எழுதலாங்கிறதுக்காக அமைச்சிருந்தாங்க 17,78,725 பேர் இந்தியா லெவலில் நீட் தேர்வை எழுதியதாக தேசிய தேர்வு முகமை அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தெரிவித்துள்ளது ஸோ இதில் 13 லாங்குவேஜில் எழுதினாங்க தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 31,965 பேர் வந்து நீட் தேர்வு எழுதியிருக்காங்க ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட் தேர்வை வந்து எழுதினதில் ஃபஸ்ட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினது வந்து தனிஷ்கா அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஹரியானா ஸ்டேட்டை சார்ந்தவங்க அந்த பொண்ணு தான் வந்து இந்தியா லெவலில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதியிருந்தாங்கன்னா 132,167 மாணவ மாணவிகள் எழுதியிருந்தாங்க அதில் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 32,000 பேர் தமிழ் லாங்குவேஜை சூஸ் பண்ணி எழுதியிருந்தாங்க ஸோ மற்றவங்களாம் இங்கிலீஷும் மற்ற லாங்குவேஜ் எழுதியிருக்கலாம் ஸோ அதில் 132,167 பேர் தமிழ்நாட்டில் எழுதினாங்க அதில் 67,787 பேர் வந்து இந்த நீட் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா இல்லை தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திரிதே விநாயகா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு தேசிய அளவில் 30வது ரேங்கையும் எம் ஹரிணி 43வது ரேங்கையும் பெற்றுள்ளனர் ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து திரிதே விநாயகா 30வது ரேங்கு ஹரிணி வந்து 43வது ரேங்க் வாங்கியிருக்காங்கன்னா இந்தியாவில் இவங்க தான் 1 & 2 ஃபர்ஸ்ட் ரேங்க்கும் செகண்ட் ரேங்க்கும் ரெஸ்பெக்டிவ்லி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு ஓகேவா ஸோ இப்போ ரிசல்ட்டை பற்றி சொல்கிறேன் இப்போ ரிசல்ட் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா NEET.NTA.NIC.in ஒரு வெப்சைட் இதுதான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்ஸினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க கூகுளில் போய் இந்த வெப்சைட்டை டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த வெப்சைட்டே ஓப்பன் ஆயிரும் இந்த NTA-னுடைய வெப்சைட் ஓப்பன் ஆயிரும் ஸோ அதில் போய் நீங்கள் வந்து லாஸ்ட்டில் வாங்க அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கடைசிக்கு வந்துடுங்க லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க நீட் யூஜி ரிசல்ட் லிங்க் 1, லிங்க் 2, லிங்க் 3 மூணு லிங்க் இருக்குது நீங்கள் எதை கிளிக் பண்ணி வேணால் உங்கள் ரிசல்ட்டை பார்க்கலாம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஒரு விண்டோ வரும் அதில் உங்கள் எக்ஸாம் நம்பர் இருக்கு இல்லையா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணுங்கள் அடுத்தது வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணுங்கள் அப்புறம் செக்யூரிட்டி கோடுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அது அதில் டிஸ்பிளே இருக்கும் அதையும் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் டிஸ்பிளே வந்துடும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இதான் ரிசல்ட் பார்க்கறனுடைய ஸ்டெப்பு ஃபுல்லாக பார்த்து போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு அடுத்தது எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கிறதெல்லாம் இனிமேல் கம்யூனிகேஷன் வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் தேங்க்யூ வெரி மச்